கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் நாம் தேவனை ஆராதிக்கும்படிக்காக அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிற இந்த இடத்துல நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினாலே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அவரை துதிக்கும்படிக்காக நாம் எல்லாரும் குடும்பமாய் நாம் எல்லாரும் அமர்ந்திருந்து ஆண்டவுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. ஹாலலுயா. வேறு எல்லா வேலைகளையும் நாம் விட்டு விடுவோம். ஹாலலுயா. எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அதை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த ஆராதனை செய்கிற நேரம் முழுவதுமாய் தொடக்கம் முதல் கடைசி மட்டும் ஆண்டவுடைய பாதத்தில் கருத்தோடு காத்திருக்கும்படிக்காக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹாலலுயா. ஹாலலுயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாரமணி ஹரப சபாரி அரக்கரதனா. ஹாலெல்லூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி அவரை நாம் உயர்த்துவோம். ஹாலெல்லூயா. அவர் நம்முடைய தேவன். அவரே நம்முடைய தேவன். அவர் இல்லாதபடிக்கு நாம் ஒரு நாளும் ஹாலெல்லூயா ஒரு நாளும் நாம் பிழைக்க முடியாதே. அவரே நம்மை பிழைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹாலெல்லூயா. ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவா. அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை ஸ்துதிக்கும்படிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலெல்லூயா. 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவன். இந்த நாளிலும் அவருடைய பாதத்தில் ஹாலெல்லூயா நாம் அமர்ந்திருக்கும்படிக்கு கர்த்தர் தந்திருக்கிற கிருபைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலெல்லூயா. 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 அந்த மாதத்துல கடைசி வாரத்தில் ஆண்டவரை துதிக்கும்படிக்காய் ஆராதிக்கும்படிக்காய் கர்த்தர் தந்திருக்கிற கிருபைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ரணஹ ரமஷப ரபஹதி அரக்கரதனா. ஹாலெல்லூயா. 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் 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 ஆண்டவரே. ஹாலெல்லூயா. 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 அந்த ஆராதனை நேரத்தில் எங்கள் மத்தியில் ஆண்டவர் அப்பா ஹாலெல்லூயா இருக்கிற தேவன் நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அப்பா, தேவ தூதர்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஹாலெல்லூயா எப்பொழுதும் ஆராதிக்குத்து கொண்டிருக்கிற கர்த்தாவே, இந்த நேரத்தில் நாங்களும் இந்த பூமியில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி காய் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற தேவனை துதிக்கும்படி காய் நீர் தந்திருக்கிற அந்த நேரத்திற்காக நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் அப்பா. ஹாலெல்லூயா. சண்டை சராசரங்களை உண்டாக்கினவர் ஆண்டவரே, பூமியும் ஆண்டவரே அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் நீர் அல்லவா அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரிஹா ரபா ஷபா ரிஹா ரக்கரதானா. ஹாலெல்லூயா. ஹாலெல்லூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹாலெல்லூயா. ஒரு நாளும் நம்மை கைவிடாதபடிக்கு கர்த்தரை மட்டும் கண்மணி போல பாதுகாத்து வந்தாரே. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. ஹாலெல்லூயா. அவர் வானங்களும் வானாதி வானங்களுக்கு மேலாய் உயர்ந்தவராய் இருக்கிறார். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி சொன்னவர் மகா பெரிய தேவன். ஹாலெல்லூயா. அவரே நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவரை உள்ளத்தில் நான் கொஞ்ச நேரம் ஹாலெல்லூயா நன்றி உள்ள இருதயத்தோ கர்த்தரை துதிப்போம். ஹாலெல்லூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவன், நம்முடைய தேவனா இருக்கிறபடி நாள் நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வந்த தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, நம்முடைய பலவீனங்களில் எல்லாம் நம்மை தாங்கின தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ரா ரபா ஷபா ரபா ஹதிகர கராதனா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரபா ஷக்கராதடா. ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறீர், நல்லவராயிருக்கிறீர், ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஹாலேலூயா, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தின தேவன் அப்பா. ஸ்தோத்திரம், எங்களை கர்த்தாவே அப்பா. ஹாலேலூயா, ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன் நீர் தான் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருந்தவர் நீர் ஆண்டவரே. ஹாலேலூயா, இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிற அந்த நேரத்தில், ஆண்டவரை அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில், ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களை கர்த்தாவை நிரப்புவதாக அப்பா. உம்மை ஆராதித்து துதித்து நாங்கள் மகிழ வேண்டும் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய உள்ள மகிழ்ந்து கலிகூற வேண்டும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை ஒரு நாள் கைவிடாத தேவன் என்று சொல்லி கர்த்தாவை உம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவர் அப்பா. இம்மட்டும் அதே போல நீர் செய்து வந்தீரே ஆண்டவரே அப்பா. ஹாலேலூயா, இன்னமும் எங்களை தாங்குகிற தேவனா இருக்கிறீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் தேவ பிரசனம், தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் உள்ள மகிழ்ந்து கலிகூறும்படிக்காக ஆண்டவரே அப்பா. உம்முடைய பிரசனத்தினாலே நாங்கள் உம்மை துதித்து துதித்து ஆராதித்து மகிழும்படிக்காக இந்த நேரத்தில் எங்களை உள்ளத்தை நிரப்புங்கப்பா. பாடல்களை பாடி கர்த்தாவை மகிழும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஆராதித்து மகிழும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெப வேலையை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஹல்லேலூயா, உம்முடைய வேத வசனங்களையும் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 9வது மாதத்தில் கடைசி வாரத்தில் அப்பா உம்மை துதிக்கும்படிக்கு ஆராதிக்கும்படிக்கு தந்திருக்கிற அந்த நேரத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன் தொடர்ந்து பிள்ளைகளை பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. ஹல்லேலூயா. நாம் உட்கார்வோம். இந்த நேரத்தில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்படிக்காக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன் என்கிற பாடலை நாம் எல்லா நேரத்திலும் கர்த்தரை துதிக்கும்படிக்காக. அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் கர்த்தரை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே,
தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி யாருமை நான் துதிப்பேன். நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் என் நேசரும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் என் நேசரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே. ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், நம்முடைய தேவன் எல்லா காலத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வந்த தேவனை நாமும் நன்றியால் துதிக்கும்படிக்கு கர்த்தத்தை தந்த கிருபைக்காக ஹல்லேலூயா. கர்த்தர் இம்மட்டும் அவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்ததற்காக, எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட இருந்த தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை துதித்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்கும்படிக்காக நாம் முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்கால் படியிட்டவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தாண்டவரை நான் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம் கண்களை ஆண்டவரை நோக்கி பார்த்தாண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காலத்திலும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு காலத்திலும் நீர் எங்களை கைவிடாமல் இருந்த தேவன் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய தேவனை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹாரபா ஷபாரி கரதானா, அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றிலும் அவரே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மத்தில் இருக்கிறபடி நாளே நாம் அவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு தேவனாயிருக்கிறவர் ஹல்லேலூயா. நமக்கு ஜீவனாயிருக்கிற தேவன் அவரே ஹல்லேலூயா. அவரே நமக்கு ராஜாதி ராஜாவாக சர்வமும் ஆயிருக்கிறாரே. அவரை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும்படிக்காய் நாம் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ரபா ஷபா ரபா ஹதி அரக்கரதனா. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரமாண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லாரும் பாடுவோமா? தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பெல்லார் பாடுவோம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பே. நம்மை நிரப்புவதாக. உடைய தேவ பிரசன்ன ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ஆண்டவரே. எங்கள் உள்ள மகிழ்ந்து கலிகூறும்படிக்காக நாங்களுமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதித்தலே இன்பமோ, அது ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த இன்பமான செயல் அப்பா, நாங்களுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிப்பதே இன்பமோ, ஏற்றதுமா இருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. நாங்களுமே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை அப்பாஹாரே. நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள ஸ்தோத்திரம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லார் படுமா? இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா.
ஹலெலூயா ஹலெலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரீனா கரவா ஷபாரி கரதானா, ஹலெலூயா ஹலெலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஹலெலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஹல்லேலூயா நஹரம ஷபாரி அரகரதனா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரீனா கரப ஷபாரி அரகரதனா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, தேவ ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடுகிறவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா, அது நேரத்தில் தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, நம்முடைய உள்ளம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, உம்முடைய ஆவி என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தை திறந்து வைத்த ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா, ஆவியானவரே ஹல்லேலூயா, ஆவியானவரே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிஹா ரமான கரதனா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹா ரபா ஷவாரி கரதனா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலே அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஓ தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மாற்றுவதற்கு, எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஹல்லேலூயா, அந்த பரிசுத்த ஆவியானவரால் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. ஹல்லேலூயா, கர்த்தாமே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய இருளை எல்லாம் மாற்றுகிற அந்த வெளிச்சம் ஹல்லேலூயா, அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறதா இருக்கிறபடி நாளே நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களா ஆண்டவரே. அது ஆவியினாலே ஆண்டவரே எங்களுடைய உள்ள நிரம்புவதாக ஆண்டவரே. அந்த அன்பின் ஆவியானவர் என்னை நிரப்புவாராக. உள்ளத்தில் இருக்கிற எல்லா கசப்புகளும் ஆண்டவரப்பா, ஹல்லேலூயா ஆண்டவரே, வேதனைகளும் ஆண்டவரே எங்களை விட்டு நீங்கும்படிக்காக, எரிச்சலின் ஆவிகள் எங்களை விட்டு நீங்கும்படிக்காக ஆண்டவரே, ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் நீரைத்துமே நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆவியானவர் என்னை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும்.
என்னை ஆண்டு கொள்வீராக பாவியானவர, எங்களுடைய உள்ளத்தை ஆண்டு கொள்ளுங்க என்று சொல்ல எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. தேவாவியானவர் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும்படிக்காய் ஒப்பு கொடுத்த ஆண்டவர, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர, எங்களுடைய உள்ளத்தை நிரப்பி விடுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியின் சந்தோஷம் எங்களை நிரப்புவதாக. எங்களுடைய கசப்புகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய எரிச்சல்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கும்படிக்காய் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை உம்முடைய அன்பின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்படியே இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாச குடும்பங்கள், நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்மணி போல எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த கொள்ளை நோய் நாட்களிலே கர்த்தர் ஒரு பிள்ளை கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாதிக்கப்படாதபடிக்கு எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த மூன்றாவது அலை என்பது அது இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி, இந்த நாட்களில் இருக்கிற பயங்கரமான சூழ்நிலைகளிலே பயந்து கொண்டிருக்கிற வேண்டிய நாட்களிலே ஹல்லேலூயா கர்த்தராமே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய், நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாருடைய குடும்பத்திலும் ஹல்லேலூயா ஒருவரை கூட கர்த்தராமே ஹல்லேலூயா விடாதபடிக்கு எல்லாரையும் அவர் மூடி மறைத்து பாதுகாப்பதற்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த மூன்றாவது அலை என்று சொல்லி சொல்லுவது வராமல் போய்விட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக தான் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே அப்பா எதை சொல்லி நாங்கள் கேட்பது, எங்களுடைய பாவங்கள் ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா பயங்கரமானதா இருக்கிறது ஆண்டவர, தேசம் பொல்லாங்கானதை செய்து கொண்டே இருக்கிறது ஆண்டவர ஹல்லேலூயா. அப்படி இருந்தாலும் உம்முடைய கிருபையோ மாறாததா இருக்கிறது என்று சொல்லி சொல்லி இருக்கிறபடினால உம்முடைய கிருபைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர அப்பா. இந்த உலகத்துல எதை நம்புவது அப்பா, உம்முடைய கிருபையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர. பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் அப்பா கண்மணி போல மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டும். ஒருவரை கூட ஆண்டவரை விட்டு விடாதிருப்பீராக ஆண்டவர. எல்லாரையும் ஆண்டவர பா நிர்மூடி மறைத்து பாதுகாப்பீராக ஆண்டவர. ஸ்தோத்திரிக்கிற இந்த மூன்றாவது அலை ஆண்டவர தேசத்திலேயே இல்லாதபடிக்கு அதை நீக்கி போடுவீரானால் ஆண்டவர, உம்முடைய பல உம்முடைய கிருபை ஆண்டவர அது எவ்வளவு பெரிதாய் நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர, அதை நீர் செய்வீராகப்பா. ஹல்லேலூயா ரிகா ஷபாரியாராக்காராதாடா. மனிதனுடைய முயற்சினால ஒன்றும் செய்யக்கூடாதப்பா, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவர. நீர் இறங்கி ஆண்டவர அப்பா உதவி செய்ய, கிருபை பாராட்டுங்கப்பா. ரூபா ரிகாராபா ஷபாரியாராக்காராதாடா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கூட சரீர பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரை அப்பா ஹல்லேலூயா. பலவீனமான சரீரமா இருக்கிறது ஆண்டவர, இந்த சரீரம் பலவீனம் உள்ளது தான் ஆண்டவர, ஆனால் எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறீரே. எங்களுடைய உம்முடைய கர்த்தாவே தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா ஹல்லேலூயா. அந்த வேத வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் ஆண்டவர. அப்பா நீர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுகம் கொடுத்தவர் அல்லவா ஆண்டவர அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே அப்பா எங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர, விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம், எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்பா. சரீர பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் எல்லாரையும் நான் மனதில் நினைத்த ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா ஒவ்வொருவருக்காக ஆண்டவர, அவருடைய சரீர பலவீனம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பலவீனம் நீங்கி போகும்படிக்காய் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அது பிளட் பிரஷர் சுகர் என்று சொல்லி எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் ஆண்டவர அப்பா சரீர பலவீனங்கள் கால கட்டிகள் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கழுத்துல வலி ஆண்டவர, இடுப்புல வலி ஆண்டவர அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். புண்கள் என்று சொல்லி எப்படி இருந்தாலும் அது எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஹலரா பாரியாரா காரா தானா கிருபை தேவனே இந்த காரியத்துல
உதவி செய்யுங்கப்பாடாக்களில் உதவி செய்ய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த காரியத்தில் உதவி செய்ய வேண்டும். யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ, சரீரத்தில் வியாதி உள்ளவர்களா இருக்கிறார்களோ, அந்த வியாதியின் வல்லமைகள் எல்லாம் நீங்க வேண்டும் ஆண்டவரே. சரீர பலவீனங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் ஆண்டவரே. கிருபையா இறங்கி எல்லாருக்கும் சுகம் தரும்படிக்காக அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மை செய்யும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹாலெல்லூயா. கர்த்ததாமே அப்படியா, நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்ததாமே நல் பலப்படுத்தி எல்லா பலவீனங்களையும் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்த சாட்சியாய் நிறுத்தும்படிக்காக, ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அப்படிப்பட்ட சாட்சிகள் விளங்கும்படிக்காக கர்த்தர் இந்த நாளில் கிருபை பாராட்டுவதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலெல்லூயா. ஸ்தோத்திரம் எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவர அப்பா, நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிறீர் என்பது எவ்வளவு தூரம் ஆண்டவர உண்மையா இருக்கிறது அப்பா. ஹாலெல்லூயா. கர்த்தாவி, எத்தனையோ ஆபத்துகளுக்கு மத்தியில ஆண்டவரை இன்னும் நாங்கள் நிலை நிற்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அது உம்முடைய கிருபை ஆண்டவரே அப்பா. எத்தனையோ இந்த உலக பாடுகள் உண்டு ஆண்டவரே, அதற்கு மத்தியிலும் ஆண்டவரே நீரே எங்களை தாங்கி நடத்துகிற தேவனா இருந்து வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலெல்லூயா. இந்த நாளில் இந்த ஆராதனை நேரத்தில் இம்மட்டும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மகிழ்ந்து கலிகூர்ந்து உம்மை துதித்து பாடும்படிக்கு நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மீதியான நேரத்திலும் உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து எங்களோடு கூட இடைப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தாவை ஆற்றுவீராக, தேற்றுவீராக ஆண்டவரே அப்பா. ஹாலெல்லூயா. பாவத்தை ஜெயித்து ஆண்டவரே உமக்கென்று சொல்லி நிற்கும்படிக்காக ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலெல்லூயா. சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் சமாதானம் கிடைக்க வேண்டும். ஹாலெல்லூயா. குறைவுள்ளவர்கள் எல்லாருடைய குறைவுகளும் நிவர்த்தியாக வேண்டும் ஆண்டவரே. தடைகளை எல்லாம் உடைத்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொண்டு வந்து தர வேண்டும். அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட காரியத்தை செய்வீராக. ஆசீர்வதியும் தொடர்ந்து வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தில் நடக்கிற கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். புதன்கிழமை மாலை 6:30 முதல் 8 வரைக்கும் கர்த்தருடைய ஆராதனை சபையில் வைத்து நடக்கும். கூடுமானவர்கள் வந்து அதில் பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இந்த நாட்களில் நாம் வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் நாம் சபையில் கூடி ஆராதிக்க முடியாதபடிக்கு தடை இருக்கிறபடினால நாம் இந்த புதன்கிழமை மாலை 6:30 கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் சபையில் கூடி வருவோம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வேதபாட கூட்டம் வியாழக்கிழமை மாலை 7 சபையில் வைத்து நடக்கும். அருகில் இருக்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து அங்கே ஆலயத்தில் வந்து கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்திருந்து ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. வாஞ்சியுங்கள், வாருங்கள், கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 ஆன்லைனில் மட்டும் ஆராதனை உண்டு. அந்த ஆராதனையில் 10 நாம் இன்றைக்கு செய்வது போல தொடர்ந்து இந்த ஊரடங்கு நாட்கள் அதை விடுதலை இதை சபையில் வைத்து ஆராதனை செய்வதற்குரிய விடுதலை கிடைக்கும் வரைக்கும் நாம் தொடர்ந்து ஆன்லைனில் இதே போல் கர்த்தரை ஆராதிப்போம். தேவ பிரசன்னமோடு கூடிருந்து வழி நடத்துவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த வார நாட்களிலே குழுக்களாய் சேர்ந்து சகோதர சகோதரிகள்
வாலிப சகோதர வாலிப சகோதரிகள் அநேக நாட்களிலே வார நாட்களிலே ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தில் சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து நம்முடைய நாட்டுக்காக விசுவாச குடும்பங்களுக்காக நாம் வாஞ்சியோடு கூட ஜெபிப்போம். கர்த்தராமே நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காக நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33:14 நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33:14. அந்த வசனத்திலே கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார். அதற்கு அவர், அதற்கு கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இன்று இந்த இடத்துல மோசே கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நீர் எங்களோடு கூட வர வேண்டும், நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நீர் இந்த இடத்திலிருந்து எங்களை கூட்டி கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் விலகி அவருடைய பாளையத்தை விட்டு விலகி வெளியே இருப்பதற்காக அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை வெளியே கொண்டு போய் போட்டார்கள். போடும்படிக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய கோபம் அங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மோசே ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே நீர் வெளியே இருக்கக்கூடாதப்பா, நீங்கள் எங்கள் கூட இருக்கணும், ஹல்லேலூயா, நீர் எங்களோடு கூட வராவிட்டால் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஜெபத்தினுடைய விளைவு தான் நாம் இங்கே தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், அவனுடைய ஜெபத்தை கேட்டுவிட்டு தேவன் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது நமக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அவருடைய வாக்கு தத்துவமும் அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். அவருடைய சமூகமே நமக்கு இளைப்பாறுதல், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது அவர் நமக்கு இளைப்பாறுதலை உண்டாக்கி தருவார். சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி ஒரு அமைதலின் வாழ்க்கையை, அமைதலுள்ள ஒரு வாழ்க்கையை, அருமையான செழிப்பான ஒரு வாழ்க்கையை அதிலே கொண்டு போய் விடும்படிக்காகவே அந்த மேய்ப்பன் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இந்த சமூகமே நமக்கு இளைப்பாறுதல், ஹல்லேலூயா, வேறு ஒரு இடத்திலிருந்து நமக்கு இளைப்பாறுதல் வருவதில்லை, தேவ சமூகமே நமக்கு இளைப்பாறுதலாயிருக்கிறது, ஹல்லேலூயா. இந்த சமூகத்தை வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்போமாக. அன்றைக்கு மோசே அவருடைய சமூகம் எங்களோடு கூட வராமல் இருந்தால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம் என்று சொல்லி அவருடைய கோபத்தின் உச்சியிலும் கூட தேவனிடத்திலே அவர் கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாமும் அவருடைய சமூகத்தை வாஞ்சிப்போமாக. அவர் சமூகத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது அந்த இளைப்பாறுதலை அவரே நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதலை உனக்கு தருவேன், இளைப்பாறுதல் தருவேன் என்பது அவருடைய வாக்கு தத்தமாய் அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு அதே போல அவருடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும். நம்முடைய வீடுகளில் எந்த இடத்துல நமக்கு இளைப்பாறுதல் இல்லை, அலைக்கழிப்பாக இருக்கிறது, நம்முடைய வீடுகளில் எந்த இடங்களிலே அலைக்கழிப்பாக இருக்கிறதே, ஹல்லேலூயா, ஆண்டவரே நீர் எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்கள் வீட்டில், ஆண்டவரே யார் மேலே, எங்களுடைய கர்த்தாவை குடும்பத்தில் யார் மேலே உம்முடைய கோபம் இருக்கிறதோ அந்த கோபத்தின் மத்தியில் அவரை நோக்கி பார்த்து கெஞ்சுவோம். ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுவோமாக. ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. அவர் சமூகமே நமக்கு இளைப்பாறுதலை தருகிறதாய் காணப்படுகிறதே. ஹல்லேலூயா. நாம் இந்த நாளில் வாஞ்சியோடு கூட அவருடைய சமூகத்தை தேடுவோம்.
அவர் பிரசன்னமே நம்மை இருக்கிற இடத்துல இருப்பதாக, அவருடைய சந்தோஷமே நம்மை நிரப்புவதாக. ஹலெலூயா. அவர் இல்லாதபடிக்கு நாம் ஒரு பக்கமும் போக வேண்டாம். ஹலெலூயா. அவர் கூட்டி கொண்டு போனால் மாத்திரம் நாம் போகும்படிக்காக வாஞ்சிப்போமாக. அந்த இளைப்பாறுதலை தேவன் நமக்கு தருவார். ஹலெலூயா. இந்த சமூகம் நமக்கு இளைப்பாறுதல், அவர் சமூகமே நமக்கு இளைப்பாறுதலாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 11:28 அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஹல்லேலூயா. மத்தேயு 11:28 வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அருமையான பிள்ளைகளே, அவருடைய சன்னிதியில வாருங்கள். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்திற்கு வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அவர் சிலுவையில் அவர் நமக்காக அவர் ரத்தம் சிந்தி நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற ஒரு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. அதை நம்பி வாருங்கள், அவரிடத்தில் வாருங்கள், அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலை தருவதே அவருடைய சமாதானம், அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை தருகிற அந்த தேவனிடத்தில் வருவோமாக, அவரையே பின்பற்றுவோமாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 10:33 நாம் இப்படி ஆய் வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 10:33 அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக ஒரு பயங்கரமான வனாந்திர வாழ்க்கை இருந்தது. அந்த வனாந்திரத்தின் வழியாக ஒருவரும் கடந்து போவதில்லை. அங்கே ஒரு பாதை கூட கிடையாது. அந்த மணல் வெளிக்குள்ளாக, அந்த பாலைவனத்தில், ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட பயங்கரமான பாதையில் அங்கே அவர்களுக்கு இளைப்பாறுதலை தரும்படிக்காக தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாய் போகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே என்னாகமும் 10:33 வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அருமையான பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய பிரசன்னமாகிய அவருடைய உடன்படிக்கை பெட்டி, அதன் மேலே செக்கினா மகிமையாய் அவர் வீற்றிருக்கிறாரே, அந்த சமூகம், அவருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக சென்றது. அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக சென்றது. எதற்கு சென்றது என்று சொல்லி அந்த வசனத்தில் பார்ப்போமானால், அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எந்த இடத்துல, ஹல்லேலூயா, நாம் இளைப்பாறும்படிக்காக அமர்ந்த தண்ணீர்கள் உள்ள இடம் எது, ஹல்லேலூயா, அமர்ந்த தண்ணீர் உள்ள இடம் எது என்று சொல்லி தேடி காட்டும்படிக்காக அவர் முன்பாய் செல்லுகிறார். நாம் அவர் பின்னால் செல்லுவோமானால், வாருங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறாரே, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறாரே, அவர் இளைப்பாறுதலை தருவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற அலைக்கழிப்புகள் எல்லாம் நீங்கி இளைப்பாறுபடிக்கான இடத்தை அந்த வனாந்திரத்தின் பாதைக்கு மத்தியிலும் நமக்கு தேடி கண்டுபிடித்து அவர் தருவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அப்படியாய் நாம் அவர் நடத்துகிற, அவர் காண்பிக்கிற அந்த பாதையிலே நாம் நடப்போமானால் நாம் நிச்சயமாய் நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:30 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:30 அங்கே யோசபாத் என்கிற ஒரு ராஜாவின் நாட்களிலே நடந்த காரியத்தை நாம் அங்கே கற்றுக்கொள்கிறோம். 2 நாளாகமும் 20:30 இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது. அருமையான பிள்ளைகளே, எல்லா ராஜாக்கள்ல நாம் பார்ப்போமானால் ஒரு சில ராஜாக்களுக்கு மாத்திரம்தான் யுத்தமில்லாத இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. சண்டையே இல்லை, நாட்டில் இளைப்பாறுகிறோம். நாங்கள் அமைதலா எங்களுடைய ஒவ்வொரு நாள் வேலைகளையும் செய்து கொண்டு, நாங்கள் தேவனை ஆராதித்து கொண்டு, நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம், எங்கள் வீட்டில் சமாதானம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ராஜாக்களுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் ஒரு சில ராஜாக்கள் தான். அப்படி அமெரிக்கா யுத்தமில்லாமல் இருந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம், ஹல்லேலூயா,
முக்கியமான காரணம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் அந்த காரணத்தை நாம் 32 வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருப்பதற்கு தேவன் அவனுக்கு யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் அங்கே 32 வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அருமையான பிள்ளைங்களே, அவன் பாருங்க, அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் அவன் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு ராஜா. ஹல்லேலூயா. அந்த ஆசா ராஜா அவனுக்கு எதிராக யுத்தத்தில் வந்தவர்கள் ஒருவரும் நிலைக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ஜெயிக்கும்படிக்கு செய்தார். அவனிடத்தில் பலன் கிடையாது, ஆனாலும் அவனை ஜெயிக்கும்படிக்கு செய்தார். அந்த ஆசாவினுடைய தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற கர்த்தரினுடைய பார்வைக்கு செமையாய் செய்கிற வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செமையானதை செய்தபடியினாலே கர்த்தர் அவனுக்கு யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நாமும் இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. அந்த சமூகம் வேண்டும். அந்த சமூகத்திற்கு போகிற வழி என்று சொல்லி அதை இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தேடி காட்டுகிற அவருடைய சமூகம் நமக்கு முன்பாய் செல்கிறது. அப்படி அவருடைய சமூகம் முன்பாய் செல்கிற அந்த வழியிலே ஹல்லேலூயா நாம் நடந்து இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோமாக. அருமையான பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தில் நாம் இருப்பதே நமக்கு இளைப்பாறுதல். வேறு ஒரு இடத்துல நமக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நோக்கி நாம் கெஞ்சும் பொழுது அவர் நிச்சயமாக இளைப்பாறுதலை தருகிறார். நாம் வாசித்த வசனத்தின்படி அங்கே மோசே யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் அவர் தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வர வேண்டும். ஹல்லேலூயா என்று அவர் ஜெபித்த பொழுது ஹல்லேலூயா அங்கே தேவனுடைய கோபம் அதிகமாயிருந்தாலும் கூட அவர் இளைப்பாறுதலை தரும்படிக்காய் இறங்குகிறதை பார்க்கிறோம். இளைப்பாறுதலை தரும்படிக்காய் நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி சொன்ன அந்த தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக சென்று இளைப்பாறுகிற ஸ்தலத்தை காட்டி கொடுக்கும்படிக்கு 3 அந்த கடுமையான வனாந்திரத்திலும் அது முன்னால் சென்றது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் வனாந்திரமாய் இருக்கிற இடத்துல நமக்கு முன்பாய் நமக்கு வழி காட்டுகிற அந்த தேவ சமூகம் வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தராமே. அந்த அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் வேதத்தில் ஒரு காரியத்தை வாசிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் காயினை குறித்து ஆதியாகமம் 4:14-16 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு முந்தின பகுதியிலே அவன் தன்னுடைய தம்பியை கொன்று போட்டான். அவனுடைய ரத்தம், அந்த ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. ஆபேலுடைய ரத்தத்தை கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு தேவன் இன்றைக்கு காயினோடு பேசுகிறார். உன் தம்பி நான் அவன் சொல்லுகிறான் காயினை கொன்றது நான் அதை கொன்ற காரியத்தை என்னாயிற்று என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா என்று சொல்லி கேட்கிறான். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தாய் ஹல்லேலூயா என்று சொல்லி தேவன் அவனை கடிந்து கொள்ள பொழுது அவன் மேல் ஒரு தண்டனையையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தண்டனையை கேட்ட அந்த காயின், அந்த தண்டனையை கேட்ட அந்த காயின் ஹல்லேலூயா அவன் சொன்ன வார்த்தையை தான் நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். காயின் தண்டனையை கேட்டதற்கு பின்பாக அவன் சொன்னது அதை உணர்ந்து அந்த தண்டனையினுடைய காரியத்தை உணர்ந்தவனாக தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு அந்த நேரத்திலும் ஒரு பொய் ஹல்லேலூயா நான் என்ன காவலாளியா தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளாதபடிக்கு அங்கே தேவனுக்கு முன்பாய் பொய் சொல்லுகிறவனாய் காணப்பட்ட அந்த நேரத்திலும் கூட தேவனுடைய கட்டளைகளை ஹல்லேலூயா தேவனுடைய தண்டனையை கேட்ட அந்த மாத்திரத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். 14 வசனம் ஆதியாகமம் 4:14 வசனம் இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு இப்பொழுது தேவன் வந்து அவனை கண்டிக்கும் பொழுது, காயினை கண்டிக்கும் பொழுது காயின் சொல்ற இந்த தேசத்திலிருந்து என்னை துரத்தி விடுறீர் ஆண்டவரே.
கண்டிச்சா மனம் திரும்புறதுக்கு பதிலா அவர் சொல்றாரு, தேவனே என்னை இந்த தேசத்தை விட்டு துரத்தி விடுகிறீர். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை நான்ப்பா உம்முடைய பாதத்துல மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பாதபடிக்கு ஆண்டவர் மேல குற்றத்தை வேற சொல்றாரு. நீர் தான் ஆண்டவரை என்னை துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்தை விட்டு மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாக இருப்பேன். நான் பூமியில் இந்த இடத்தை நான் எப்படி வேணாலும் போயிட்டு போறேன், நான் இந்த பூமியில எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் உம்முடைய சமூகம் மட்டும் எனக்கு வேண்டாம், உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி மறைந்து போவேன், மறைந்து பூமியில நான் எப்படி வேணாலும் அலைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பாருங்களேன், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன், நான் எப்படி வேணாலும் அலைஞ்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. ஹல்லேலூயா. எப்படியும் நான் தான் சாகதானே போறேன், நான் எப்படியும் சாகதானே போறேன், அதனால நான் இஷ்டத்துக்கு போய்க்கிறேன், உம்முடைய சமூகத்தை விட்டுட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு தைரியமாய் பேசுகிறான். ஆண்டவர் அந்த நேரத்திலையும் இறங்கி அவர் மீண்டுமாய் அவனிடத்துல ஒரு நன்மை செய்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் இறக்கம் வைத்து அந்த காயின் மேல இறக்கம் வைத்து அவர் நன்மை செய்கிறதை பார்க்கிறோம். 15வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அந்த காயினை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். என்ன அடையாளம் போட்டாரோ தெரியாது, ஆனால் அவர் அடையாளத்தை போட்டார், அவனை கொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் பிழைக்கணும், அவன் செத்து போயிடக்கூடாது, அவன் இப்படி தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போறேன்னு சொல்லி சொல்றானே, நீ ஓடி போக வேண்டாம்ப்பா, நான் உன்னை கொல்லாதபடிக்கு உன் மேல ஒரு அடையாளத்தை போடுறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதையும் கேட்டுவிட்டு, அதையும் கேட்டுவிட்டு அந்த காயின் செய்ததை நாம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். பாருங்க அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறான், அவன் இப்படி தேவன் வந்து ஒரு அடையாளத்தை போட்டதுக்கு பின்பாகவும் அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி விட்டு புறப்பட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தது மாதிரியே, ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை செஞ்சாலும் அது எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. நான் சொன்னபடி நான் செய்கிறேன், கர்த்தருடைய சமூகம் வேண்டாம் என்று சொல்லி அவன் புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்காக ஒரு நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். அந்த நோத் என்னும் தேசம் என்பது, ஹல்லேலூயா, அது எந்த தேசமோ நமக்கு தெரியாது, ஆனால் நோத் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அலைந்து திரிதல், நாடோடி போல அலைந்து திரிதல், ஒரு நிலையற்ற ஒரு வாழ்வு, அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்டான். அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி விட்டு புறப்பட்டு போய் அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்டான். அருமையான பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிப்போமாக. மோசே வாஞ்சித்தது போல வாஞ்சிப்போமாக. இயேசு கிறிஸ்து நம்மை கூப்பிடுகிறாரே, வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு மாத்திரம் நாம் விலகி போக வேண்டாம், கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் விட்டு விலகி போக வேண்டாம். மோசே போல அவருடைய சமூகத்தையே நாடுவோமாக, அவருடைய பாதத்தையே பற்றிக்கொள்வோமாக. அவர் நமக்காய் சிலுவையில பாடுபட்டு நமக்காய் சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரே, அந்த சிலுவையே நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு பழைய பாடல், திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா, சிலுவை நிழல் எனக்கு தஞ்சமப்பா, நான் அங்கே சுகமாய் தங்குவேன் என்று சொல்லி பாடுகிற அந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே, இளைப்பாறு
தேவா களை தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவேன் சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவேன் திருப்பாதம் நம் நீ வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஹல்லேலூயா இந்த நாளிலே நாம் அந்த தேவனுடைய பாதத்தையே நாம் பற்றிக் கொள்வோமாக அந்த தேவனுடைய பாதத்தையே பிடித்துக் கொள்வோமாக ஹல்லேலூயா அப்படி அவருடைய பாதத்தில் நிலைத்திருந்து ஹல்லேலூயா இளைப்பாறுதலிலும் நிலைத்திருப்போமாக அவருடைய சமூகத்தில் நிலைத்திருந்து ஹல்லேலூயா அந்த திருப்பாதத்தையே பிடித்துக் கொண்டு ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்திலே காணுகிற அந்த இளைப்பாறுதலில் நிலைத்திருப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு இரண்டு காரியங்களை நாம் சுருக்கமாய் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இளைப்பாறுகிற வாழ்க்கை ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தில் இளைப்பாறுகிற ஒரு வாழ்க்கை. அவர் நமக்கு மேய்ப்பராயிருந்து நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்தி கொண்டு போகிற ஒரு வாழ்க்கை. அதிலே நாம் நிலைத்திருக்கும்படிக்கு ஹல்லேலூயா முதலாவதாக அவர் கூப்பிடுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா அதை நம்பி அவருடைய சமூகத்துக்கு வருவோமாக. முதலாவது வாக்கு தத்துவத்தை நம்பி வாருங்கள். ஹல்லேலூயா வாருங்கள், அவர் நிச்சயமா இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரே, அதை நம்பி வர வேண்டும். ஹல்லேலூயா ஆமா ஆமா, இயேசு வார்த்தையில தேவனுடைய வசனத்தை கேட்டா மட்டும் இளைப்பாறுதல் வந்துருமா எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய வாக்கு தத்தத்தை உதறி போடாதீங்க அருமையான பிள்ளைகளே. வேறு எங்கிருந்து இளைப்பாறுதல் கிடைக்கும்? நம்முடைய மேய்ப்பன் நமக்கு இளைப்பாறுதல் தராவிட்டால் வேறு எங்கிருந்து கிடைக்கும்? ஹல்லேலூயா அவர்தானே தர வேண்டும். வாக்கு தத்துவத்தை நம்புங்கள், நம்பி அவரிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா இரண்டாவதாக அந்த இளைப்பாறுகிற ஸ்தலத்திற்கு போகிற வழியை அவரிடத்தில் வரும் பொழுது அவர் நமக்கு காட்டுவார். இளைப்பாறுகிற ஸ்தலத்திற்கு போகும் வழியை காட்டுவார். அவரை நம்பி வந்தோம் அல்லவா, அவர் நம்மை விடமாட்டார். ஹல்லேலூயா அவர் வழியை காட்டுவார். அந்த அமர்ந்த தண்ணீரில் அண்டைக்கு கொண்டு போய் விடும்படிக்காக நம்மை நடத்துவார். அந்த வழியை கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள். ஹல்லேலூயா அந்த வழியை கேட்டு விசாரித்து நடவுங்கள். எப்படி அந்த இளைப்பாறுதலிலே நடக்கிற இளைப்பாறுகிற இடத்திற்கு போகிற வழி எது? ஹல்லேலூயா அநேக நேரங்களிலே இளைப்பாறுகிற வழிக்கு போகுவதற்கு பதிலாக அந்த காயின் செய்தது போல அவருடைய வழியை விட்டு விலகி போகிற வழியிலே தேடி போக வேண்டாம். ஹல்லேலூயா அவருடைய வழியை கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள், வாருங்கள், நடவுங்கள். ஹல்லேலூயா இளைப்பாறுதல் நமக்கு நிச்சயமாய் இருக்கும், அது நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா இதில் இரண்டு காரியங்களை நாம் வேகமாய் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் ஏற்கனவே வாசித்த இரண்டு வசனங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வேதத்தில் இந்த வசனத்தை ரெண்டு இடத்துல வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படியே இரண்டு இடத்துல நாம் வாசிக்கிறோம். நாம் ஏற்கனவே வாசித்தது போல மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அருமையான பிள்ளைகளே, யாரும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல, எல்லாரும் வாருங்கள். ஹல்லேலூயா ஓ ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தான் கொடுப்பார், இவங்களுக்கு கொடுக்க மாட்டார் அல்லையே. பாருங்க, அந்த காயினுக்கு கூட ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுக்கணும்னு சொல்லி அவன் பயம் இல்லாமல் வாழணும்னு சொல்லி அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார்.
ஹல்லேலூயா. அவனோ அவனுடைய வார்த்தை சொன்னதின்படியே, அவனோ அவனுடைய வார்த்தையின்படியே, அவன் முன்பாக சொன்னதின்படியே நான் கர்த்தருடைய இடது சமூகத்தை விட்டு விலகி நிலையற்று அலைகிற ஒரு இடத்துல போய் நான் அலைஞ்சுக்கிறேன். ஹல்லேலூயா. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் என் இஷ்டத்துக்கு நான் எட நிலையற்று போகிற வாழ்க்கைக்கு போகிறேன் என்று சொல்லி அவன் அந்த வருத்தப்படுகிற வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறதை பார்க்கிற அருமையான பிள்ளைகளை, நாம் அப்படி தெரிந்து கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறார் பண்டிகையின் கடைசி நாளிலே. ஹல்லேலூயா. அவர் நின்று கூப்பிடுகிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களை செய்து பார்த்தோம், பண்டிகை கொண்டாடி பார்த்தோம், ஆனாலும் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவில்லையே. நாம் அநேக காரியங்களை ஹல்லேலூயா என்ஜாய் பண்ணி பார்த்தோம், ஆனாலும் எனக்கு ஹல்லேலூயா இளைப்பாறுதல் கிடைக்கவில்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஒருவர் கூட விட்டு போக வேண்டாம். ஹல்லேலூயா. ஒருவர் கூட விட்டு போக வேண்டாம். எல்லாரும் வாருங்கள். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். இதுவே அவருடைய வாக்கு தத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது அவருடைய வாக்கு தத்தம். அவர் யாத்திராகமும் 33:14 அவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எதற்கு? வழிகாட்டுவதற்கு. வழிகாட்டுவதற்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி இந்த நாளிலே ஹல்லேலூயா காயினை போல ஹல்லேலூயா வழி விலகி போக வேண்டாம். அவருடைய சமூகத்தை விட்டு புலக போக வேண்டாம். அவருடைய சமூகத்திற்கு வாருங்கள். அவர் சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது அதை பின்பற்றி போவதற்கு வாருங்கள். ஹல்லேலூயா. அவர் நம்மை அந்த இளைப்பாறுகிற அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுவதற்கு அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிற அந்த இடத்திற்கு வாருங்கள். ஹல்லேலூயா. அவர் பின்பற்றி வாருங்கள். அவர் இவர் சமூகத்தை விட்டு விலகி போக வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நிச்சயமா இளைப்பாறுதலை தருவார். இளைப்பாறுதலை தருவார். ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலை தருவதற்காக அவர் நமக்கு செய்த காரியம் மிகவும் பெரியது. அருமையானவர்களே, இதுல தான் நமக்கு அந்த உறுதியே இருக்குது. அவர் நிச்சயமா என்னை இளைப்பாற பண்ணுவார் அப்படிங்கிற உறுதியே இந்த காரியத்துல தான் அமைந்திருக்கிறது. நாம் இருக்கிற இடம் ஒன்று. அவர் நமக்கு இளைப்பாறுதலை எப்படி ஆயிலும் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா அவர் நமக்காய் செய்த காரியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கு தரிசன புஸ்தகம் 53:5 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அருமையான பிள்ளைகளே, இந்த வசனத்தில் அநேக காரியங்கள் நாம் குறிப்பிட வேண்டியது அவசியமாயிருந்தாலும், இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளை குறித்து இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்வோமாக. இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார். அந்த சிலுவை அண்டையை அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சமாதான குறைச்சல், ஹல்லேலூயா, அந்த சமாதானம் இல்லாத நிலைமை, இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வேதனை நிறைந்த இடங்கள், ஹல்லேலூயா, அது நீங்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்முடைய மீறுதல்களுக்காக நாம் தேவனுடைய வசனத்தை கேட்காதபடிக்கு காயினை போல வழி விலகி போகிறவர்களாய் அநேக நேரங்களிலே நடந்தபடியினாலே அவர் காயப்பட்டார். ஹல்லேலூயா. அடையாளம் போடப்பட்டது என்று சொல்லி சொட்டமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் அடையாளங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் அடையாளங்கள் போடப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகும்படிக்காக அங்கே இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் நமக்காய் அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆக்கினை அடையாதபடிக்கு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. அவர் நமக்காய் நமக்கு இளைப்பாறுதல் உண்டு பண்ணும்படிக்கு அவர் நமக்காய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அருமையான பிள்ளைகளை, நன்றாய் பாருங்கள். அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவையில நமக்காய் காயப்பட்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நமக்காய் நொறுக்கப்பட்டு,
ஹலெலூயா. காணப்படுகிற அவருடைய சரீரத்தை பாருங்கள், நமக்காய் ஹலெலூயா உளப்பட்ட அவருடைய முதுகை பாருங்கள் ஹலெலூயா. இது எல்லாம் எதற்காக, எதற்காக அருமையான பிள்ளைகளே? இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவும் ரத்தம் சிந்தி செய்தது எதற்காக ஹலெலூயா? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்ததினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவை அண்டையில வந்து ஒவ்வொரு நாளும் நோக்கி பாருங்கள். இனிமே சொல்லுங்க அருமையான பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தை விட்டு வெளியே போவோமா? காயின் போனது போல போவோமா? ஹலலுயா சொல்லுங்களேன், உங்களுடைய இருதயத்துல சொல்லுங்களேன், ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்பா. ஹலலுயா சொல்லுங்க, அவரிடத்துல அவரிடத்துல சொல்லிருங்க, ஆண்டவரே எனக்கு எங்க வீட்டுல இருக்கிற அலக்கழிப்பு, எங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நீங்க ஆண்டவரே சிலுவையில நொறுக்கப்பட்டீங்கப்பா. சமாதானத்தை உண்டு பண்ணிக்கிற ஆக்கனை உண்மையில வந்திருக்குதே. நான் இனிமே ஆண்டவர் அப்பா உம்முடைய சமூகத்தை விட்டு நான் வேறு பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா. அந்த காயினை போட்ட போல ஆண்டவரை நான் நிலையற்று அலைந்தாலும் பரவாயில்ல, அவருடைய சமூகத்தை விட்டு மட்டும் நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமே ஒரு நாள் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல அறிக்கையிட்டு விடுங்கள். ஹல்லேலூயா அறிக்கையிட்டு விடுங்கள். அவர் சமூகத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அவர் சமூகத்துல வாருங்கள், அவரிடத்துல வாருங்கள். ஹல்லேலூயா, அவர் நிச்சயமாய் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். நாம் இரண்டாவதாக, அவர் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி கூப்பிட்டிருக்கிறாரே, அந்த கூப்பிட்டிருக்கிற அந்த தேவன் அவர் நமக்காக அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று அந்த இளைப்பாறுகிற இடத்தை நமக்கு காட்டி கொடுக்கும்படிக்காக, தேடி கொடுக்கும்படிக்காக அது முன்னால் போகிறதல்லவா? அந்த சமூகத்தில் போ, அவருடைய சமூகத்தின் வழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சமூகம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு மத்திய சுவிசேஷத்தில் நாம் 11:28 வாசித்தோம், வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி வாசித்தோம். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், அந்த இளைப்பாறுதல் அவர் தருவேன் என்று சொல்லி சொல்லுகிற அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, அவரை நாம் பின்பற்றி போக வேண்டும். அவருடைய சமூகம் எங்கே போகிறதோ அங்குதான் இளைப்பாறுதல் இருக்குது. அவர் நமக்கு முன்பாக போகிறார், அவர் போகிற பாதையிலே நாம் போக வேண்டும். அதைத்தான் அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள், மத்தேயு 11:29 வாசிக்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அவருடைய இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும்படிக்காக அவர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியம் நாம் அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, அவருடைய சமூகம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் அவரை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்துல போய் வாழ வேண்டுமே, அவர் காட்டி கொடுக்கிற பாதையிலே நாம் போக வேண்டுமே, அந்த பாதையை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமே. அவர் சொல்லுகிறார், அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் இருக்க வேண்டுமானால் நாமும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, இந்த நாளில் சொல்லுங்க அருமையான பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் தேவனுடைய இளைப்பாறுதல் உண்டாகும்படிக்காக, நாம் இருக்கிற வீடுகளில் தேவனுடைய இளைப்பாறுதல் உண்டாகும்படிக்காக நாம் எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே நானும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கும்படிக்கு உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, எங்கள் வீட்டில் அந்த வழி எப்படி? ஹல்லேலூயா, அந்த சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிற இடத்திற்கு அவர் போவதற்கு அவர் நம்மை காட்டி கொடுக்கிற அந்த பாதையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, அந்த வழியை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, அவர் இருக்கிறது போல வாழ வேண்டும், அவர் சமூகத்தில் இருக்கிற அந்த நுகத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், இந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, மற்ற நுகத்தெல்லாம் வேண்டாம் அருமையான பிள்ளைகளே, இந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா, நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஒன்றே ஒன்று,
நாம் அப்படிப்பட்ட இலை பார்கிற அவருடைய சன்னதியில நாம் இருக்கும்படிக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுல இருக்கும்படிக்கு, அவர் காண்பித்து கொடுக்கிற வழியிலே நடக்கும்படிக்கு அந்த வழியை ஏற்றுக்கொண்டு அதை கற்றுக்கொள்வோமாக. இதுதான் வழி. அப்படி மனத்தாழ்மையும் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருப்பதுதான் சரியான வழி என்று சொல்லி கற்றுக்கொண்டு அதிலே நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எரேமியா தீர்க்கதரிசி இதே போல ஒரு வாழ்க்கை வழியை அவர் சொல்லி இருக்கிறார். இதே இதற்கு ஒத்த வார்த்தைகளை அவர் எரேமியா 6:16 அவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். எரேமியா 6:16 அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். உங்கள் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இங்க கர்த்தர் மத்தேயுலையும் இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லி சொல்ல உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்கேயும் பார்க்கிறோம் எரேமியா 6:16 உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. ரெண்டு ஒரே காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், அதையே ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இங்கே எரேமியா சொல்லுகிறார், இந்த சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருப்பதுதான் சரியான வழி என்பதை நீங்கள் விசாரியுங்கள். எதுங்க சரியான வழி? சமாதானமா இளைப்பாறுதலா வாழ்றதுக்கு ஆதியிலிருந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழி என்ன? ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக, ஹல்லேலூயா, நான் ஒரு மனிதனை தேடி, ஹல்லேலூயா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய், ஹல்லேலூயா, அலைந்து திரிந்து, ஹல்லேலூயா, எப்படியாயினும் இந்த பிரச்சனையில எனக்கு பிரச்சனை பண்றவங்கிட்ட இருந்து நான் பிழைத்துக் கொள்வேன் என்று சொல்லி சொல்லுகிற ஹல்லேலூயா காரியத்தில் இன்றைக்கு கேட்டு பாருங்க, எதுங்க சரியான வழி? ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் கிடைக்கிற வழி எது? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடைக்கிற வழி எது என்று சொல்லி கேட்டு பாருங்கள். பூர்வ பாதைகள், பூர்வத்திலேயே சொல்லப்பட்ட பாதைகள், ஆதியிலே காயினுக்கு சொல்லப்பட்ட பாதைகள். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஹல்லேலூயா பாதுகாப்பு தருவேன், நீ என் சமூகத்தை விட்டு போகாத. அவர் சொல்ல தாவு காணியம் சொல்றார், ஏன் சா உங்க சமூகத்தில் நான் இருந்து வெளியே போயிருவேன், நான் நிலையற்ற அலைகிறவனா இருப்பேன் என்று சொல்லி அவன் நிலையற்ற அலைகிற ஒரு தேசத்திலே போய் அவன் வாழ்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு பூர்வ பாதைகளை கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிற இடம், ஹல்லேலூயா, அது கர்த்தருடைய சமூகம். அந்த கர்த்தருடைய சமூகத்திற்கு சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் அந்த இடத்திலே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாதை எது என்று சொல்லி விசாரியுங்கள். எப்படிங்க, எப்படி சாந்தமா இருக்கலாம், எப்படி மனத்தாழ்மையா இருக்கலாம்? ஹல்லேலூயா. விசாரிங்க, அந்த நல்ல வழி எங்கேன்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி அந்த நல்ல வழியில போறது எப்படின்னு சொல்லி பாருங்க, அதுல நடவுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ, அந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்ன அந்த நேரத்துல இஸ்ரவேல் மக்கள்லாம் அதுக்கு பதில் சொன்னது, அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் அப்படிப்பட்ட அந்த தாழ்மையின் பாதையில, கர்த்தருடைய சந்ததிக்குல நாங்கள் நடக்க மாட்டோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்படி நாம் இருக்க வேண்டாம் அருமையான பிள்ளைகளே. நாம் வழியை கேட்டு விசாரித்து அதிலே நடப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் இந்த வழியை கேட்டு விசாரித்து நடக்கிற காரியத்தில் நாம் ஒரு உதாரணமாக நாம் லூக்கா சுவிசேஷம் 10 மரியாள் மார்த்தாள் என்கிற இரண்டு பேருடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் அவருடைய செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்ப்பது புரோஜனமாயிருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10:39 மரியாள் என்கிற ஒரு சகோதரி அவர் என்ன செய்தாள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். லூக்கா 10:39 அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். மார்த்தாள் என்கிற ஒரு சகோதரிக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அந்த மரியாள்
இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இயேசு கிட்ட உட்கார்ந்திருந்து இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற அந்த நேரத்துல மார்த்தாலோ பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அவர் அந்த வேலையின் நிமித்தமாய் அவர் பாரம் உண்டாகி அந்த வேலையினால கஷ்டம் உண்டாகி தன்னுடைய சரீர கஷ்டத்தின் நிமித்தம் அவள் மீண்டுமாய் கூப்பிட்டு இயேசுவை கூப்பிட்டு பேசுகிறதை நாற்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர், ஆண்டவரே நான் தனியாக இருந்து இப்படி வேலை செய்கிறனே, இவ்வளவு போய் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறா, மரியாள் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாளே, அவளை வந்து எனக்கு உதவி செய்கிறதுக்கு சொல்லுங்க என்று சொல்லி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறதை நாம் 41வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருப்பது எப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்வோமாக. ஒரு கஞ்சி போதும் சமாதானமா இருக்கிறதுக்கு. ஒரு சாதாரண கஞ்சி இயேசுக்கு கொடுத்திருந்தா போதும். அன்றைக்கு இயேசு இடத்துல வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் போதும். ஹல்லேலூயா. அவர் ஒன்றும் இல்லாததிலிருந்து எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் இருந்தது போதும், இருந்தாலே போதும். ஹல்லேலூயா. அதற்காக சமையல் நல்ல சமையல் செய்ய வேண்டாம் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அதற்காக போட்டு கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பல காரியங்களை நினைத்து, அநேக காரியங்களை நினைத்து, ஐயோ இப்படி செஞ்சா அங்க போயிரும், அங்க கேவலமாயிரும், இங்க இப்படி நம்ம மேல இப்படி ஆயிருமே, அப்படி ஆயிருமே என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. இது சமையல் மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. வாழ்க்கையில செய்யப்படுகிற அநேக காரியங்கள், நான் இதை செய்யணும், அதை செய்யாம போனா எப்படி, இதை செய்யலன்னா அது கெட்டு போயிருமே, இது பண்ணலன்னா அது இப்படி ஆயிருமே என்று சொல்லி எல்லாவற்றையும் நானே நின்று நான் நிறுத்த போகிறேன் என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. அப்படி கலங்க வேண்டாம். இயேசுவிடத்துல கற்றுக்கொள்ளும்படிக்காக பாதத்துல உட்காருங்க. அவர் வழியை சொல்லி தருவார். அந்த ஒரு காரியத்தை செய்யுங்கள், எல்லாம் சரியாய் போய்விடும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில இளைப்பாறுதல் வந்துவிடும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியத்தை செய்யுங்கள். அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே. அவருடைய பாதத்தில் இந்த மரியாள் அமர்ந்திருந்தது போல நாமும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு அமர்ந்திருப்போமாக. நான் ஒரு சில பிள்ளைகளிடத்துல பேசணும், அப்பா நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கெல்லாம் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட்டதை தீர்த்துருவீங்களா? நீங்கள் கவலைப்பட்ட அதெல்லாம் தீர்ந்துருமா? அருமையான பிள்ளைகளை, அப்படி தீரவே தீராது. மரியாள் கவலைப்பட்டு கலங்குகிறபடியினாலே ஹல்லேலூயா அவளுக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் போய்விட்டதே. ஹல்லேலூயா. நாம் இளைப்பாறுதலோடு எதை செய்தாலும், இளைப்பாறுதலோடு செய்யத்தக்கதாக எது இருக்கிறதோ அதை செய்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான காரியம் எது உண்டோ அதை மட்டும் செய்வோம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை மாத்திரம் செய்வோம். ஹல்லேலூயா. கவலைப்பட்டு கடந்த ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி, அவருக்கு கவலை இல்லை என்று சொல்லி, நாம் அதை விட அவரை விட நான் ரொம்ப உணர்வுள்ளவன் என்று சொல்லி நினைக்கிறவர்களாய் இருப்போமானால், ஹல்லேலூயா, நாம் கவலைப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறதே. அருமையான பிள்ளைகளை, அப்படி இருக்கும்படிக்கு தேவன் நம்மை கட்டளையிடவில்லை. அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். இப்படி செய்யும் பொழுது மரியாளை போல, ஹல்லேலூயா, கற்றுக்கொள்ளத்தக்கதாய் அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்கள் வழியை கேட்டுங்கள், வழியை விசாரியுங்கள், அந்த வழியிலே நடவுங்கள். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் எந்த காரியத்தில் எப்படி செய்தா சமாதானம் கிடைக்கும்? ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அவர் சொல்லிக் கொடுத்த பூர்வ பாதைகள் என்ன. ஹல்லேலூயா, இன்றைக்கு நூதனமான வழிகளை கண்டுபிடிக்கிறோமே. ஹல்லேலூயா, அந்த வழிகள் நமக்கு சமாதானத்தை தருவதில்லை, இளைப்பாறுதலை தருவதில்லை. அருமையான பிள்ளைகளே, இப்படி நாம் செய்வோமானால் நிச்சயமாக நமக்கு இளைப்பாறுதலை தருவார். 1 ராஜாக்கள் 8:56 இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறது போல, ஹல்லேலூயா, அங்கே சாலமோன் என்கிற இஸ்ரவேலின் ராஜா, ஹல்லேலூயா, அங்கே சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அநேக வருடங்களுக்கு முன்பாய் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் வழி காட்டி கொண்டு வந்தார். இஸ்ரவேல் மக்கள் அநேக தவறுகளை பண்ணினார்கள், அநேக பாவங்கள் உண்டு. ஆனால் அதில் எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் ஹல்லேலூயா இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு வந்து இன்றைக்கு அவர்களுக்கு சாலமோன் என்கிற ஒரு ராஜாவையும் கொடுத்து, அங்கே அவர் வைத்திருந்த அந்த இடம் எப்படி இருந்தது என்று சொல்லி சாலமோன் ராஜா சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8:56 தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நிச்சயமா பாருங்க, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் தம்மேலே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நமக்காக இரத்தம் சிந்தினார். அது அவரோ அந்த இரத்தத்தோ சிந்தின அவர், அதோடு கூட நமக்கு இளைப்பாறுதலை தராமல் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஒரு வார்த்தை கூட அவர் நமக்கு தருவேன் என்று சொல்லி சொல்லுகிற நன்மையில, நல் வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போவதில்லை. அவர் நம்ம கோபப்பட்டு சொன்ன வார்த்தை எல்லாம் கூட மாத்திரலாம், ஆனா சொன்ன நல் வார்த்தைகளில ஒன்றும் தவறி போகாது. அவர் நிச்சயமாய் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். எனவே நாம் மரியாதை போல, ஹல்லேலூயா, தேவனுடைய சமூகத்தில் கற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். நாம் ஜெபிப்போம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திளைப்பாரிடுவேனா, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திளைப்பாரிடுவே, பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்ததன் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்ததன் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாது மேலோகம் இளைப்படையாது மேலோகம், ஈகுவின் பரந்தே வேகம் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திளை பாரிடுவேனா, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவே. ஆமர்வியான பிள்ளைகளே, அந்த சிலுவை அண்டையிலே வருவோமாக. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். அவருடைய சரீரத்தில் இன்றைக்கு அடையாளம் இருக்கிறது. காயினுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு அடையாளம் போடப்பட்டது. அவனுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவன் மேல் ஒரு அடையாளம் போடப்பட்டது. ஹல்லேலூயா,
இன்றைக்கோ ஹல்லேலூயா நமக்காக இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு அடையாளம் இருக்கிறது. அதை நாம் பார்த்தவர்களாக, அதை சிலுவையை நோக்கி பார்த்தவர்களாக, நம்முடைய பாவ பார சுமைதான சுமையதால் சோர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையில் இளைப்படைதல் உண்டாகும்படிக்காக அவரது சிலுவையை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாள் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இளைப்பாறுதலை தருகிற தேவன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தை கர்த்தாவை வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இளைப்பாறுதல் உண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. இளைப்பாறுதலை தருகிற இடத்தை தேடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக சென்று வழி காட்டுகிறவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இளைப்பாறுகிற இடத்திலே நாங்கள் வந்து சேரும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்வராக. உம்முடைய வாக்கு தத்தத்தை நம்பி வரும்படிக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா. அந்த இடத்திற்கு போகிற வழி எப்படி என்று சொல்லி கேட்டு விசாரித்து அதிலே நடக்கும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இளைப்பாறுதலை தருகிற தேவன், இளைப்பாறுதலை தாங்க. உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்க வேண்டும். எங்களுக்கு முன்பாய் உம்முடைய சமூகம் போக வேண்டும். நாங்கள் உங்களுக்கு பின்பாலே பின்பற்றி வர வேண்டும். அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கெல்லாம் ஆண்டவர் அலக்களிப்பு இருக்கிறதோ, வேதனை நிறைந்ததா இருக்கிறதோ ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, அந்த வாழ்க்கையை வெறுத்து போனதா இருக்கிறதோ அந்த இடங்களிலே அப்பா உம்முடைய இளைப்பாறுதலை ஊற்றுங்கப்பா. உம்முடைய அன்பினாலே பிள்ளைகளை அரவணைங்க ஆண்டவரே. ஆற்றி தேற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உடைய உள்ளத்தை ஆண்டு கொள்வதா. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவரை கர்த்தாவை கைவிடாத தேவன். காயினை கூட ஆண்டவர் அப்பா தேற்றும்படிக்கு அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்ட தேவன். நாங்கள் மரியாதை போல் ஆண்டவர் உடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொள்ளும்படிக்கான கிருபைகளை தாங்க. உம்முடைய சமூகம் எனக்கு போதும் அப்பா. உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநியோனி ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவருடன் கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமே, ஆமே. லீலுயா, லீலுயா, லீலுயா. ஸ்தோத்ரம். எல்லாருக்கும் ஸ்தோத்ரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.